நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை திடமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, நண்பர்களே, இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் 16/7/2024 பிறக்கக்கூடியது. விசாக நட்சத்திரத்தில் குரு திசையில் தசமி திதியில் பிறக்கக்கூடியது. மகர ராசிக்காரர்களாக உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திர சொந்தக்காரர்களாகிய நமக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதம் 2, 3 ராகு, 4, 5 செவ்வாய் குரு, 7 சூரியன், புதன், சுக்கிரன், 8, 9 கேது, 10 சந்திரன் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். நிச்சயமாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சார். ஏன்னா சூரியன், புதன், சுக்கிரன், குரு இவர்களுடைய பார்வை அனைத்தும் மகர ராசிக்கு படுகிறது. அது ஒரு மேன்மையை தரக்கூடியது. நம்ம ராசி அதிபதி சனி நமக்கு 2 வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறார், இருந்து நம்மை வழிநடத்துகிறார். இது அடுத்தது. 3வது ராகு, 3வீட்டில் ராகு இருந்து ராகுவினுடைய பார்வை இருக்கிறது. அடுத்தது நமக்கு 12வீட்டை செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது. 11 லாபஸ்தானத்தை குரு தன்னுடைய 7 பார்வையாக பார்க்கிறார். இவையெல்லாம் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள நிச்சயமாக எழுதிக்கொள்ளுங்கள், உறவு மேம்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆனாலும் 2 சனி இருப்பதால் கொஞ்சம் நம்ம வந்து வாக்கு பேசச்சே கொஞ்சம் விட்டு கொடுத்து போதல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நடந்தது. கணவனுக்கு மனைவி இடத்திலும், மனைவி கணவனிடத்தில் மட்டுமல்ல, ஒரு பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், ஒரு ப்ரொமோஷனில் நம்ம கூட்டு நம்முடைய பாஸ் வந்து நம்மகிட்ட பேசிகிட்ருக்கார் அப்படின்ற போதும், அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும், ஒரு அரசியல்வாதியை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னாலும், அவர் ஏதாவது ஏடாகுடமாக கொஸ்டின் கேட்டால் அதுக்கு நம்ம ஏடாகுடமாக பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பது என்பது. ஏன்னா அப்பப்போ நாக்கு கொஞ்சம் வந்துடும், மனசுக்குள்ளே டக்குன்னு வந்துடும், என்னடா இவன் நம்மளோட பெரிய ஆளா அப்படின்னு. இருந்தாலும் அதையெல்லாம் அடக்கி கொண்டு நமக்கு வேலை தான் முக்கியம், காரியம்தான் முக்கியம், வீரியம் முக்கியம் இல்லைன்னு நினச்சிட்டு செஞ்சோமையானால் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய காலங்களே நல்லாயிருக்கும். அதுவும் இந்த ஆடி மாதம் மகர ராசிக்காரர்களே நமக்கு ஏற்றத்தை நிச்சயமாக தரணும், எழுதி வச்சிருக்கு, அதனால் நாம் அதை அனுபவிக்க வேண்டும். இது ஒன்று. எதிர்வரக்கூடிய காலங்களில் நமக்கு சந்தான பிராப்தி என்பது உண்டாக வேண்டும், அது இந்த மாதம் அடிகோலக்கூடியதாக இருக்கக்கூடியது. 3வது நமக்கு வீடு மனை வாங்க 4வீட்டுக்குடைய செவ்வாய் நமக்கு 5வீட்டில் தனக்கு 2 இருக்கான், குருவோடு இருக்கான், அதனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் தரும். ஆனாலும் சிந்தித்து செயல்படுவது, முதலே சொன்ன மாதிரி சனி 2 இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் சனி நம்முடைய 8வீட்டை பார்க்கறதுனால, 7வது பார்வையை 8வீட்டை பார்க்குறார், குருவனுடைய பார்வை நமக்கு 9வீட்டிற்கு இருக்குது, ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. குரு 9 பார்வையாக நம்முடைய மகரத்தையும் பார்க்கிறார். இதனால் நமக்கு எல்லா விதத்திலும் லாபம் வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஒரு இடத்தில் இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் பண்ணி விற்கக்கூடியவர்கள், அதாவது ஹோல்சேல் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், மருத்துவ மெடிக்கல் ரெப் என்று சொல்வார்கள் அவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்கள், இவர்களெல்லாம் ஒரு இடத்தில் இன்னொரு இடத்துல எதிர்பார்த்து விற்பவர்கள், காரியத்தை செய்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லதொரு ஏற்றமாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். பிஸ்னஸ், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், நாம் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்ணுக்கு தெரியாத இடத்துல நாம் போடக்கூடியது, ஷேர்ஸில் போடுறது, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது, எஃப்டியில் போடுறது, இதெல்லாம் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இருந்தாலுமே கொஞ்சம் 2வீட்டில் சனி, 3வீட்டில் ராகு இருக்கிறதுனால சிந்தித்து செயல்படுதல், ஒரு தரத்து 2 செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு இடத்துலையும் சைன் பண்ணுறது அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்றத்தை தரக்கூடியது. அடுத்தது சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு, ஏன்னா செவ்வாய், ராகு, சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறதுனால நிச்சயமாக சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு, அதுவும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மேன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அது ஒரு இடத்தில் இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் நமக்கு டிரான்ஸ்ஃபரையோ அல்லது வெளி இடத்திற்கு செல்வதற்கான சில சிரமங்களையோ கொடுப்பதற்காக, இன்னல்களை கொடுத்து தான் நமக்கு அதற்குரிய இன்பங்களை கொடுப்பார்கள் ஆண்டவன். அந்த மாதிரி சின்ன சின்ன இன்னல்கள் வருவதற்கு, அந்த இன்னல்கள் இன்பங்களாக மாறுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதே மாதிரி வெளிநாடு செல்பவர்களுக்கும், வெளி ஊர் செல்பவர்களுக்கும், டிரான்ஸ்ஃபர் கேட்டு போராடுபவர்களுக்கும் நிச்சயமாக அதற்குரிய பலன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் அதிகமாக அமைந்திருக்கிறது. உடல் உபாதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு குருவினுடைய பார்வை, ராகுவினுடைய பார்வை இதெல்லாம் இருக்கிறத வச்சு கனெக்ட் பண்ணி சொன்னோம்னா சனியினுடைய பார்வையெல்லாம்
கனெக்ட் பண்ணிணா ஷோல்டர் பெயின் அதிகமாக இருக்கிறதுக்கு, ஒவ்வொரு மூட்டுக்கு மூட்டு வலி அதிகமாக இருப்பதுக்கு, கை கால்கள் குடைச்சல் அதிகமாக இருப்பது, இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன உபாதைகள். டென்ஷன் அதிகமாக இருக்கும் சார் இந்த மாதம், இருக்கக்கூடிய மாதங்களிலேயே இந்த மாதம் வரக்கூடிய மாதம் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. எதிர்பார்ப்பை நம்ம ரொம்ப அதிகமாக ஏற்றிண்டே போயின்னு இருக்கோம் மகர ராசிக்காரர்கள். கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது, நடக்கிறது தான் நடக்க போகிறது, தயவு செஞ்சு அதை குறைச்சிக்கோங்க. நண்பர்கள்கிட்டையும் ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் நம்முடைய மற்றவர்கள்கிட்டையும் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு நமது இஷ்டப்பட்ட தெய்வத்தை வணங்கி வாருங்கள், குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கி வாருங்கள். நிச்சயமாக சனிக்கிழமைகளில் ஈவினிங் 7-8 சென்று நவகிரகத்தை வணங்கி வருவது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். நன்றி, வணக்கம். குழப்பம் எவ்வளவுதான் இருந்தாலும் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்று எண்ணம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, நண்பர்களே, எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எதிர்கொள்ள காத்திருக்கும் நாம் எதிர்வரக்கூடிய ஆடி மாதம், குரோதி வருடம் ஆடி மாதம், 16-7-2024 விசாக நட்சத்திரம் குரு திசையில் தசமி திதையில் பிறக்கக்கூடியது நமக்கு எப்படி இருக்கும்? ஆடி மாதம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கும்பத்தில் சனி, 2 ராகு, 4 செவ்வாய் குரு, 6 சூரியன் புதன் சுக்கிரன், 8 கேது, 9 சந்திரன் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள். இந்த வரக்கூடிய ஆடி பண்டிகை, ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், இப்படி விசேஷங்கள் அதிகமாக வரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. இனி வரக்கூடிய மாதங்கள் அனைத்தும் நமக்கு விசேஷங்களை தரக்கூடிய மாதங்களாக அமைந்திருக்கிறது. அதனால் இது ஒரு கட்டியம் கூறக்கூடிய மாதமாக இருக்கிறது. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு நாம் சித்தமாக இருக்கிறோம் என்பதற்கு 4 இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் நம்மை வழிநடத்துவது மெயினாக. நம்முடைய வீடு மாற்றம், நிலம் வீடு மனை வாகனம் வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அந்த வீட்டிற்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய தெய்வத்தை வணங்கி, குருவையும் செவ்வாயையும் வணங்கி வருது. அதுவும் செவ்வாய்க்கிழமைகளில் நாம் சென்று நவகிரகத்தை வணங்கி வருதல், ஈவினிங் 7-8 வணங்கி வருது. இந்த மாதம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக வந்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமையில் ஈவினிங் 7-8 நவகிரகத்தை வணங்கி வாருங்கள். முருகனை, தனியாக இருக்கக்கூடிய முருகனை, வள்ளி தெய்வானை இல்லாமல் தனி முருகனை வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது. அதே போன்று ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயர் இருக்கக்கூடியது, குருவோடு சேர்ந்தவர் ஆஞ்சநேயர் இருக்கக்கூடியதனால் அந்த இந்த மாதம் நமக்கு அவரை, ராமலக்ஷ்மண சீதை ஆஞ்சநேயரை வணங்கி வருதல் வியாழக்கிழமைகளில் ஈவினிங் 7-8 வணங்கி வருதல் நமக்கு நல்லதொரு மேன்மையும் லாபத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். சரி, 2 ராகு, அதனால் எப்பையும் இந்த வருஷம் பூராவே கொஞ்சம் பார்த்து பேசுறதுங்கிறது ரொம்ப நல்லது. 7 வீட்டை சனியனுடைய பார்வை இருக்குது, 2 வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கார், 8 கேது இருக்கார். அதனால் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் முயற்சியை எடுப்பதற்கும் முன்னாடி ஒரு தரத்துக்கு 2 தரம் சிந்தித்து செயல்படுவது நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஒரு ப்ரமோஷன் வரணும் அப்படின்னாலும், ஒரு இங்கேருந்து நமக்கு பிரிவு தேவையாக இருக்குது, வீட்டிலிருந்து பிரிவு, அது படிப்பதற்காக வெளிநாடு செல்லலாம், அல்லது ப்ரமோஷனுக்காக வெளியூர் செல்லலாம், அல்லது இன்க்ரிமெண்ட்டுக்காக, மற்ற பிஸ்னஸுக்காக, மற்ற விஷயங்களுக்காக நாம் நம்முடைய வீட்டை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நாம் எடுக்கக்கூடிய முயற்சி அதுக்கு நன்மையாகவும் அமைந்திருக்கும். அதனால் சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்கள் முயற்சி எடுத்து அந்த பிரிவை நாம் ஏற்றுக்கொள்வோம், நிச்சயமாக அது நமக்கு பண வரவை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சந்திரனுடைய வீட்டில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் அமைந்திருக்கிறார்கள். 6 வீட்டில் இருந்து நம்முடைய 12 வீட்டை பார்க்கிறார்கள். எந்த விதமான செலவுகள், நமக்கு வரக்கூடிய பல செலவுகளை நல்ல செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது எப்படி சார் நல்ல செலவு? எப்போ நமக்கு உடல் உபாதை இருக்குது, தலைவலி இருக்குது, மருந்து போட்டுக்கணுன்னா அதற்கு முன்னாடி நாம் வந்து வீட்டுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிறது, ஒரு புதுசாக சோஃபா செட்டு மாற்றுறது, நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொள்ளுதல், வீட்டுக்கு ஒரு ஏசி ரிப்பேர் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் செலவுகள் தான். அல்லது வீடு மாறுவதற்கான அட்வான்ஸ் கொடுக்கறது, அல்லது வீட்டையே மாற்றுவது, இப்படி சின்ன சின்ன செலவுகள் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடும். இது தவிர சின்ன சின்ன தான தர்மங்கள் செய்வது, நம்முடைய நட்சத்திரம் வருவதன்றிருக்கு, அதாவது கும்பராசி அப்படின்னா அவிட்டம் சதயம் பொருட்டாதி நட்சத்திரக்காரர்கள், நமக்கு நட்சத்திரம் வர அன்றைக்கி யாருக்கோ ஒருத்தருக்கு, ஒரு 2-3 பேருக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு சாதம் வாங்கி தர்றது, அல்லது அவர்களுக்கு ஒரு சிறு உதவியை செய்து நம்முடைய நண்பனுக்கோ அல்லது ரிலேட்டிவ்ஸுக்கோ யாருக்காவது உதவி என்று கேட்டு வந்தால் அந்த உதவியை தவறாமல் செய்வது, இதெல்லாம் நமக்கு பணச்செலவு என்றாலும் நமக்கு தர்மத்தின் வாழ்வு நம்மை காக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். இந்த செலவுகள் நம்மை காக்கும்.
அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு, நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் கஷ்டப்பட்டு சேமித்து வைக்கிறது, ஒரு 20% 30% சேமித்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இப்படி கும்பராசிக்காரர்கள் செய்து வந்தோமையானால் நிச்சயமாக ஒரு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். எலக்ட்ரிக் பிஸ்னஸ், ஒயர் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அனைத்துமே இந்த மாதம் நல்லதொரு மேன்மையை தரக்கூடிய மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு நிலம் நீர் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய துறைகள், நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல முயற்சிகளாக அமைந்திருக்கும். ஆன்மீகத்துறையிலும் அரசியல்வாதிகளுக்கும் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. இவையெல்லாம் செய்வதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நாம் எடுக்கக்கூடிய நல்ல சிந்தனைகள், நம் எடுக்கக்கூடிய செயல்கள் இவை அனைத்தும் நமக்கு சாதகமாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள இயங்கிக் கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களே, நண்பர்களே, எதிர்வரக்கூடிய குரோதி வருடம் ஆடி மாதம் 16/7/2024 விசாக நட்சத்திரத்தில் குரு திசையில் தசமி திதியில் பிறக்கக்கூடிய மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு மாதமும் ஏற்றமாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளியும் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. நாம் ஒரு தனித்தன்மை கொண்டவர்களாக அமைந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் பிறப்பெடுத்திருக்கிறோம். எதையோ ஒன்றை சாதிப்பதற்காகத்தான் நாம் உருவெடுத்திருக்கிறோம். அதை மனதில் கொள்வோம், நிச்சயமாக சாதிப்போம். இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? நம்முடைய மீனத்தில் ராகு, 3 செவ்வாய் குரு, 5 சூரியன் புதன் சுக்கிரன், 7 கேது, 8 சந்திரன், 12 சனி இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். பிளானட்ரி பொசிஷன் தான் சார் நம்மை வழிநடத்துறது. நாம் பார்க்கக்கூடிய பஞ்சபூதங்கள், 9 கோள்கள், 12 கட்டங்கள், இவை தான் நம்மை வழிநடத்துகின்றன. நாம் நினைச்சாலும் நினைக்கலனாலும், தெரிந்து கொண்டாலும் அறியாமலேயே விட்டுவிட்டாலும் இவைகள் நம்மை ஆட்கொள்கின்றன. இந்த மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள். ஒரு ஆரம்பத்திற்கான அறிகுறியை தரக்கூடிய மாதமாக வந்திருக்கிறது. ஆடி பண்டிகை, ஆடி கிருத்திகை, திருஆடி பூரம், இப்படி பல விசேஷங்களை எதிர்கொள்ளக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. இதனால் நமக்கு என்ன சார் லாபம்? ஏன்னா நமக்கு ராகுவனுடைய பார்வையை 3 வீட்டிற்கு செவ்வாய் குருவோடு சேர்ந்தது. அந்த செவ்வாயினுடைய குருவும் 7 பார்வையாக நம்முடைய 9 வீட்டை பார்க்கிறார்கள். அது செவ்வாயினுடைய வீடு, 9 வீடு. 4 வீடு புதன். புதன் சூரியனோடு, சுக்கிரனோடு சம்பந்தப்பட்டு 5 வீட்டில் தனக்கு 2 வீட்டில் இருக்கிறார். அதனால் நமக்கு நாம் எடுத்தவை சாதிக்கக்கூடியதாக, பணத்தை கொட்டக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. சார் இப்படி தான் பணம் கொட்டும் பணம் கொட்டும்னு சொல்கிறாங்க, கையில் பார்த்தா ஒன்றுமே நிற்க மாட்டேன் சார் அப்படின்னா, நம்ம பர்சில் இன்றைக்கி எல்லாமே பர்சில் பணம் வைக்கிறது மாதிரி கார்டில் தான் வச்சுட்டுருக்கோம், பிளாஸ்டிக்காக தான் வச்சுட்டுருக்கோம். அந்த பிளாஸ்டிக் உள்ளுக்குள்ளே பணம் இருக்குது, அவ்வளோதான். அது கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ பணம் இருக்கா இல்லையா அதுக்குள்ளே. நாம் எப்படி அதை செலவிடுகிறோம், எப்படி சாமர்த்தியமாக அதை கணக்கிட்டு கொள்கிறோம், அதில் தான் நம்முடைய மேன்மை அடங்கியிருக்கிறது. அப்படி தானே, சரியா? ஆனால் இந்த மாதம் நமக்கு லாபத்தை தரும் அப்படின்னா, வீடு மாறுவதற்கோ அல்லது வீடு வாங்குவதற்கோ சாத்தியக்கூறுகள் இருக்கு. நிலம், மனை, வீடு, வாகனம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. 5 வீட்டில் இருக்கக்கூடிய புதன் சூரியனோடு சுக்கிரனோடு சம்பந்தப்பட்டவன், 4 வீட்டிற்கு அதிபதி நம்முடைய செவ்வாய், 3 வீட்டில் இருந்தாலும் நம்முடைய 7, 8, 9 வீட்டை, தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறார், குருவோடு சம்மந்தப்பட்டு சொந்த வீட்டை பார்க்குறார். அதனால் நாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு, விவசாயம் செய்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. பண வரவுக்கு அதிகமாக இருக்கும் சார். நண்பர்கள் மூலியமாக, ரிலேட்டிவ்ஸ் மூலியமாக நமக்கு ஒரு நல்ல மேன்மை. இதுவரைக்கும் நம்மளெல்லாம் சி இவன் யாரான்னு நினச்சவெல்லாம் நம்மளை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அந்த ஒரு கெத்து இருக்கு இல்லையா, அந்த கெத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது. 12 வீட்டில் சனி, 11-12 உடையவனான சனி 12 வீட்டில் இருக்கான். 7 நாட்டு சனி என்று சொன்னாலுமே, அந்த 7 நாட்டு சனி நம்மை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி படாத பாடு படுத்தினாலுமே நமக்கு நல்லதொரு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார். ஏன்னா நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான், நாம் எடுக்கக்கூடிய சிந்தனை தான், நாம் எடுக்கக்கூடிய செயல்கள் தான் நமக்கு வரவை தரக்கூடியது, பணத்தை தரக்கூடியது. இந்த மாதம் நிச்சயமாக ஷேர்ஸில் போடுறதோ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ நல்லதொரு முடிவை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இன்னும் எஸ்பெஷலி சொன்னால், ஆன்மீகவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்லதொரு ஏற்றம் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ஏன்னா
பத்தாம் வீட்டுக்குடையவன் குரு நம்முடைய வீட்டுக்கும், பத்துக்கும் உடையவன் குரு மூன்றாம் வீட்டில் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார், பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் வீட்டை பார்க்குறான். இதெல்லாம் நமக்கு அரசியல்வாதிக்கு நல்லதொரு பலனை தரக்கூடியதாக, பலன்னா என்ன பலன், பைசா தான், அதை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆனாலும் சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் அந்த அரசியல்வாதிகளுக்கும் அந்த ஆன்மீகவாதிகளுக்கும் இந்த வாதம் சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. நல்லது வரணும்னு நினச்சா பைசா வரணும், கொட்டணும் அப்படிங்கிற போது அதுக்குரிய பலனையும் அனுபவிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன கெடுதல்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட அவப்பெயர்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன. அதையும் நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஆனாலும் இந்த பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு, ரீட்டைல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் பார்த்துட்டோம்னோ, மெடிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு, மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். நாம் சாதாரணமாகவே உபாதைகள் நமக்கு வரும், உடல் உபாதைகள் வரக்கூடிய சாத்துகள், கழுத்து வலி வருவதற்கு, பேக் பெயின் வருவதற்கு இந்த சாத்தியக்கூறுகள், மூட்டு வலி வருவதற்கு, நகக்கண்ணில் நகை சுத்தி என்று சொல்வார்கள் அந்த மாதிரி கையிலேயோ காலிலேயோ நகை சுத்தி வருவதற்கு, நகம் அடிபடுவதற்கு, இடிச்சுக்கிறதுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. மருத்துவ செலவு கம்மியாக தான் இருக்கும், நம்ம லிமிட்டாக தான் இருக்கும், நல்ல வருமானம் இருக்குது, அதனால் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் இஷ்டதெய்வம் குலதெய்வத்தை வணங்கி வருதல், எஸ்பெஷலி வியாழக்கிழமைகளில் சென்று நவகிரகத்தை வணங்கி வருதல் அல்லது நம்முடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருதல், 7-8 கோவிலுக்கு சென்று வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக தரும். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.